வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா பாலாமா எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. கேமராவது நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா சரி சரி. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு வர்மா படத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ நீ என்ன நினைக்கிறடா வர்மா படத்தை பற்றி? வர்மா படம் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சக்கையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரும் லூசு பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு அதெல்லாம் வந்து சும்மா படம்லாம் நாங்களும் சொல்லுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏ அப்படின்னா ஏ ஊங்குவாங்க. ஆமாம் ஆமாம், ஓ மண்டையில் என்ன நல்லா இருக்குன்னு தான் தோணும். ஆமாம், எல்லாம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அது வருமா கட்டு இருந்துட்டு நல்லா இல்லை, பாலமாமா இருந்துட்டு எவனோ ஒருத்தர் சொல்லியிருந்தாண்டா அது செக்ஸ் மூவி மாதிரி எடுத்து வச்சுட்டாங்கன்னு. போய் படத்தை பாருங்க, அதுக்கு அர்ஜுன் ரெட்டி ஆதித்ய வர்மா தான் அந்த மாதிரி. ஒன்று ஒரு சீன் ஒரு சீன் இல்லைங்க, நான்லாம் ரைசா சீன்லாம் ஓட்டி விட்டு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டெப்ஸில் இருந்து நடந்து வர வேணா நல்லா இருக்கும். அது வேணா ஓகே, நல்லா நீங்களும் பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் எப்படின்னா படமே ஒரு நல்ல கோர்வையாகவும் கரெக்டாக, அதாவது இப்போ அர்ஜுன் ரெட்டி இருந்துட்டு தெலுங்குல நம்ம பார்த்துருப்போம், நம்ம சில வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் பருத்தி வீரன் படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அடியே அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு பாலாமா. ஆனால் அப்படிதான், ஆனால் நல்லா இப்போ அர்ஜுன் ரெட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பான், ஒரு தெலுங்குல இருந்து சில டைலாக்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காது. ஆமாம், ஆனால் இதில் நம்ம தமிழ் வருஷனாக கொண்டு வரப்ப பயங்கரமாக நமக்கு எல்லாமே புரியுது. என்னால் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு அர்ஜுன் ரெட்டியோட ஒரு ரீமேக் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. உங்களால அர்ஜுன் ரெட்டியை பார்த்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் இதில் அப்படி பண்ண ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இதில் ஒரு தெரிஞ்சு சொன்னால் நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன், ஒருத்தர் ரிவ்யூ அந்த மாத்தான் பேர் சொல்ல விரும்பல, அவன் இது இருந்துட்டு நல்லாவே இல்லை, இதில் ஒரு டைரக்டர் டச்சே கொடுக்கலன்னு. போய் படத்தை முழுசாக பாருங்கடா, லாஸ்ட் சீன் பாருங்கள், டைரக்டரோட டச் அவ்வளோ சூப்பராக எல்லாம் டெலிகிராமில் ஏற்றி ஏற்றி பார்த்துட்டு உட்காண்டாங்க. லூசு பசங்க செம்மையாக தான் இருக்கு, எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இல்லை இல்லாமா, ஆதித்யா வர்மாவை கம்பேர் பண்ணல, வர்மா சூப்பர் துரு விக்ரம போட்டு நம்ம ஆளுகளை போட்டு தமிழ்ல பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது ஆதித்ய வர்மா. பாலாவோட வர்மா எப்படி இருந்துச்சுன்னா இது பாலா வர்மாடா, இது நான் இப்படிதான் பண்ணுவேன், எங்க அண்ணனுக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன். அதுல ஒரு ஒரு சீன் ஒரு சீன் சக்கையான சீன் இருக்கு, நான் சொல்றேன் ஸ்பாயிலர் பண்ணிடலாமா? எங்க படமே ஓட்டிட்டு ஸ்பாயிலர் பண்றாராமா? அது அந்த குழந்தை கால்னு சொன்னாலுமே ஒரு ஃபயர் பண்ணுறது குழந்தை அப்படி டிஸ்ட் ஆகும். அதான் அதான தமிழ் படம். ஆமா, தெலுங்கு படத்துல போய் நேரம் செப்பண்டி பூச்சட்டின்னா தமிழ் படத்துல எடுத்துட்டு அந்த படத்துல. அதை விட நான் இருந்துட்டு என்ன நினைச்சேன், அதாவது அர்ஜுன் ரெட்டியில இருந்துட்டு தாத்தா அதாவது அந்த பாட்டியை போட்டுருவாங்க, பாட்டி இறந்துட்டு வந்து பேசுவாங்க, பாட்டி இருந்துட்டு இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவரு போய் பேசுவாரு. இதுல சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, அதான் தான் கதையே. ஃபர்ஸ்ட்னு இதுவே அது வேணாம் சொல்லலாம், சரி அது வந்து சொல்லி ஆகணும், அதை சொல்லக்கூடாது. அது யாரு இறந்துருவாங்க நீங்க பாத்துட்டு கமெண்ட்ல வேணா நீங்க வந்து சொல்லுங்க யாரு இறந்தாங்க அப்படின்னு. ஆனா இதுல ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஆனா அந்த ஒரு சீன் பர்டிகுலர் சீன் இது அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சப்ப லாஸ்ட்ல இதாண்டா நான் பாலா, நான் இப்படி பண்ணுவேன்டா நீங்க போய் பாருங்கடா அப்படின்னு ஒண்ணு செஞ்சாரு பாலா. கிளைமேக்ஸ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான இல்லாம உண்மையாவே இது வளவள குளவளான்னு இழுக்கல. த்ரீ ஹார்ஸ்ல என்ன சொல்லுவ போறாங்க குழந்தையே நீங்க இதெல்லாம் வேற மாதிரி அந்த கதையே எப்படி இருந்துச்சு நல்லா வச்சுக்கணும். சும்மா எல்லாரும் சொல்றாங்க இது இந்த படம் நல்லா இல்ல அதனால நான் கொடுக்க, ஆனா உண்மையா நான் ஒண்ணு சொல்றேன், துரு விக்ரம் இருந்துட்டு ஃபர்ஸ்டே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா துரு விக்ரமுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கிடைச்சிருக்கு. நானே துரு விக்ரம் நீங்க செருப்புல கீழே செருப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. செருப்பு அந்த படத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இனிமே அந்த செருப்பு சிம்பிளி ப்ரோசஸ்ல ஒரு பரிமாணம். நீங்க இத்தனை நாள் இருந்துட்டு எதேதோ பாத்துப்பீங்க, எங்களால பண்ண முடியாததே கிடையாது. ஆமா, நாங்க எல்லாமே பண்ணுவோம், ஆனா எங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணுவோம். வேற ஏதாவது இந்த படத்தை பத்தி? ஆனா நான் உண்மையா ஒண்ணு சொல்றேன், When compared to Aditya Varma, Varma is
சம வேற ஆதித்யா வர்மாவோட நான் ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு சொல்லலாம். ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, என்னால சீக்கிரம் கனெக்ட் ஆக முடிஞ்சுச்சு. அவருக்கு என்ன பியர்ட் இருக்குமோ அதே பியர்ட் தான் ஒன்னும் அதை வச்சு என்ன இருக்கோ அதை பண்ணீங்கன்னா படம் பாலா மாமா படம் எப்படி வருமோ அப்படி வரும் சும்மா. ஆனா உண்மையிலேயே பாலா சார் நல்லா பண்ணிருக்கீங்க. பாலா மா சி பாலா சார் பார்த்தாருன்னா கண்டிப்பா நீங்க ஏன்னா ஃபேன்சி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்னடா ஓவரா பாலா மாமா அப்படி பண்றாங்கன்னு, அப்படி கிடையாது. அவரோட படம் எங்களை பண்ணிருச்சு எப்படி நீங்க சக்க வேற லெவல். உண்மையிலேயே அந்த அந்த ஆடியோ லான்ச் அப்போ பாலா மாமா வேற லெவல் பண்ணார் பண்ணாருன்னா உண்மையிலேயே துருவ் விக்ரம்ல இது ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டு ஒரே ஒருத்தர் விக்ரமையை வளர்த்தி விட்டதே பாலா தாண்டா. ஆமா சேது படம். ஆமா அவரையெல்லாம் தாண்டா அவர் ஒரு சின்ன செவர்ம படம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் கண்டிப்பா நீங்க போய் வருமா படம் பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் அது வந்து ப்ரொடியூசரோட ஒப்பீனியனா படம் நீ பார்த்தேன் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ஆனா இதே நான் ப்ரொடியூசரா இருந்திருந்தேன் கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இதுல இன்னொரு ஒரு ஐடியா என்ன தோணுதுன்னா, சரி ஒரு படம் நல்ல படம் கிடைச்சிச்சு நல்ல கதை, இந்த ரெண்டு விதமா நம்ம விடுவோம். துருவ் இருந்துட்டு இப்ப இருந்துட்டு இனி அடுத்து துருவ் ஒரு படம் நடிச்சாலும் நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நான் ரெண்டு டைம் பார்த்துட்டோம். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ இதில் தான் என்னோடய எம்பிஏ உள்ள ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது எம்பிஏ படிச்சுட்டாரு படிச்சு முடிச்சுட்டாரு. இல்லை இல்லை இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தானே, ரெண்டு படத்தில் பார்த்தோம்ல ரெண்டு பேர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரோ இல்லையோ. நீ நல்லா பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, நானும் அதை பண்ணிட்டு இருக்கிறேன். முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும். இல்லை இதே மாதிரி நாங்கள் அடுத்து போவோம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ நீங்கள் ரிவ்யூ இனிமேல் பண்ணுங்க அப்படின்னா கேட்கலனாலும் நாங்கள் போடுவோம். நாங்கள் அடுத்து தரமான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கும்போது இது இது நம்ம சேனல் நம்ம சேனல் நாங்கள் போயிட்டு வரட்டுங்களா? டாடா பாய் பாலா மாமா. பாய் பாலா மாமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.